சரிதா சரியப்பா சார். ஐயோ உங்க பர்ஸ் எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் சவுண்ட் கொடுத்தியே, அப்பயே எனக்கு சந்தேகமா இருந்தது. அது சரியாதான் போச்சு. சார் நிஜமா எப்படி வந்ததுன்னே தெரியாது சார். எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தமும் இல்ல. என்னமா தெரியாது தெரியாது, பர்ஸ் எப்படி உள்ள வந்து தெரியாதா இல்ல இது எப்படி வந்து தெரியாதா? இதெல்லாம் யாரும் எனக்கு தெரியாம என் பேக்ல வச்சிருக்காங்க. எனக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தமா இல்ல சார். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். என்னம்மா கையும் கிளம்ப மாட்டினக்கு அப்புறம் நாடகமா போற? உன்னை விட டீசென்ட் ஆனவங்கள சைலண்டா இருக்கும்போது நீ மட்டும் குதிச்சா? பணம் திருட மட்டும் வரல சார், பார்ட்டி பிடிக்கவும் தான் வந்திருக்கா. பேக்ல என்ன வச்சிருக்கான்னு பாருங்க. கர்மா கர்மா, இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணா சார். கடைக்கு வரும்போது பேக்ல என்ன வச்சிருப்பாருங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இல்ல சார், நான் நல்ல குடும்பத்து பொண்ணுதான் சார். என்ன நம்புங்க சார், இதெல்லாம் எப்படி என் பேக்ல வந்ததுன்னே தெரியாது ப்ளீஸ் சார். என்ன கையங்களமா மாட்டிக்கிட்டோமேன்னு நீலக்கண்ணி வடிக்கிறியா சார்? என்ன சார் அங்க என்ன பிரச்சனை? என்னம்மா சார் இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டு இப்பதான் இங்க வராரு, பண்றதுட்டு தனத்தை நீ பண்ணிட்டு இப்ப அவர் மேல பழி போறியா? உன்னால சும்மா வரக்கூடாது, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் சார். வசமா மாட்டிக்கிட்டோன்ற டென்ஷன்ல யார் மேலே அதை பழிய போட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. பாவம் விட்டுருங்க. அதை எப்படி சார் விட முடியும்? 3000 ரூபாய் சார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பணம் இல்லைன்னா எனக்குல அவமானம். ஏமா உங்க பணம் தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, பாவம் சின்ன பொண்ணு பாருங்க எந்த மாதிரி தொழில் பண்ணதுன்னு. பேக்ல கண்டதெல்லாம் கிடக்குது, நாம சேத்துல கால வச்சுட்டா நாம தான் தொடச்சிட்டு போனோம். விடுங்கம்மா. ஏமா நீ போமா. சார் சொல்றான் உன சும்மா வர்றேன், இதுக்கு மேல நசிக்கப்படாது போ. இல்ல என்னம்மா ரொம்ப அவமானமா இருக்கா? நடு ரோட்ல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா நிக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கா? எல்லாம் நீ கொடுத்த ஐடியாதாம்மா. அன்னைக்கு நடு ரோட்ல என் கையை பிடிச்சி விபச்சாரத்துக்கு கூப்பிடுறான்னு சொல்லி என்ன மாட்டி விட்டல்ல, இப்ப பாத்தியா உன்னை விபச்சாரியாவே ஆக்கிட்டான். என்ன அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, உனக்கு எல்லா வசதிகளும் பண்ணித்தரான். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன், இப்படிதான் பிடிவாதம் பிடிப்பேன்னு சொன்னு வச்சுக்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டார்ச்சருங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பார்த்தா ஏய் நான் அன்னிக்கே சொன்னேன்ல, அந்த ராம ரெண்டு தட்டு தட்டி வைக்கிறேன்னு அன்னிக்கே சொன்னேன்ல, நீ தானே வேணாம்னு சொன்னேன். இப்ப பாரு அவன் எந்த லெவலுக்கு போயிருக்கான், அவனை வெட்டாம விட மாட்டான் ராஸ்கர். அவனை இன்னைக்கு அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க சார். யார் சார் வேணும் உங்களுக்கு? யோ தலியா சார் நில்லுங்க சார். டேய் ஹேய் யார் நீ? கேக்க ஆள் இல்ல நினைச்சி என்ன வேணாலும் பண்ணுவே, நீ காவியோட அண்ணன்டா நான். ஹேய் டே பொறுக்கி நாய, உன் ஆரம்பத்துல தட்டி எரிஞ்சிருக்கணும்டா உன்னை. யார்கிட்ட வச்சுக்கிற? உன்னை கொல்ல விட மாட்டேன், வாடா வாடா. என் தங்கச்சிக்கா விபச்சாரி பட்டாங்கட்ட, உன்னை கொல்ல விட மாட்டேன் நாய. எங்க ஆபீஸ்ல வந்து எங்க சீரோ அடிக்கிறியா? டேய் போயா வெளிய, அக்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி உபச்சாரி பண்ண கட்டிருந்தா சும்மா விட்டுருப்பியா? முதல்ல நீ வெளிய போயா, நான் சொல்லிட்டேன். உன்னை நீ கொல்ல விட மாட்டேன்டா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்?
ரம்யா. ஏற்கனவே ஒரு தங்கச்சிக்காக ஆபீஸ்ல பணத்தை கையாடல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்க. இன்னைக்கு இன்னொரு தங்கச்சிக்காக எவனையும் ஒருத்தர் அடிச்சுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நாளைக்கு இன்னொரு தங்கச்சிக்காக என்ன பண்ண போறீங்கன்னு தெரியலங்க. எங்க என்ன பத்தியும் நம்ம குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே மாட்டீங்களா? எங்க கதை என்னங்க ஆகுறது? அத்தையும் மாமாவும் வேற ஊர்ல இல்ல. நான் உங்களை எப்படி வெளியே கொண்டு வருவேன், என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை மேல சோதனை வருதுன்னே தெரியலையே. எதுக்கிட உனக்கு இவ்வளவு கோபம், முரட்டுத்தனம்? இப்ப நமக்கு தானே பிரச்சனை. அன்னைக்கு குழந்தைக்கும் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? என்ன அர்ச்சனா பேசுற நீ? அந்த ராஸ்கல் நம்ம காவியாவை எப்படி அவமானப்படுத்திருக்கான்? நான் ஒன்னும் ரவுடித்தனம் பண்ணோ பொறுக்கித்தனம் பண்ணோ ஜெயிலுக்கு வரல, ஒரு பொம்பளை பொறுக்கே தட்டி கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன செஞ்சாலும் தட்டி கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு தான் அவன் அப்படி பண்ணிருக்கான். இப்ப தெரிஞ்சிருக்கும்ல காவியா விஷயத்துல தலையிட்டா என்ன நடக்கும்னு. அவனுக்கு பதவி இருக்கு, பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அவனோட மோதி நம்மளால ஜெயிக்க முடியுமாங்க? அதையும் மீறி சட்டம் ஒண்ணு இருக்கு. ஆமாமா, அந்த சட்டம் தான் தப்பு பண்ண அவனை விட்டுட்டு உங்களை பிடிச்சு ஜெயில போட்டு வச்சிருக்கு. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நீங்க போகும்போதே நான் தடுத்தேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்காம கோவப்பட்டீங்க, இப்ப இப்படி மாட்டிக்கிட்டீங்களேனா? இங்க பாருமா, எனக்கு ஒன்னும் ஆவாது, பயப்படாதீங்க. நீதி நியாயம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து வராது. மாப்பிள்ள, இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு போங்க. ஏமா, எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்பீங்க? அதான் பேசி முடிச்சாச்சுல, கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்க. சார். என்னப்பா? லாக்அப்ல இருக்கிறவர் என்னோட மச்சான். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பொறுக்கிய ரவுடி எல்லாம் கிடையாதுங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், பெரிய கம்பெனில வேலை பார்க்கறாரு. தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை ஒன்னொன்னு கொஞ்சம் கோவப்பட்டார், அவ்வளவுதான். மறுபடியும் எந்த தப்பும் பண்ண மாட்டாருங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவர் விடுதலை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவரை எப்படிப்பா விடுதலை செய்ய முடியும்? அந்த ராமோட ஆபீஸ்ல அத்துமீறி நுழைஞ்சு அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு, அது அஃபென்ஸ் இல்லையா? அதெல்லாம் விடுதலை செய்ய முடியாது. அப்ப ஜாமீன் இல்லாத வெளியில விடுங்க சார். அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் அதை உடனே செய்யறேன். இவரை வெளியில விட்டா தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு மிஸ்டர் ராம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க அவரை ஜாமீன்ல எடுக்க முடியும். இப்ப நீங்க கிளம்புங்க. என்ன சார் இது? தப்பு பண்ணவங்க எல்லாம் வெளில விட்டு தப்பே செய்தவரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க. அந்த ராம் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா சார்? காவியா, அந்த ராம் உன் எவ்வளவு கஷ்டப்படுறான் சார் கிட்ட சொல்லுங்க. சார், நானும் அந்த ராமும் ஒரே ஆபீஸ்ல தான் வர்க் பண்ணோம். அந்த ஆள் என்னோட சிஇஓ, அந்த முறையில தான் சார் பழகிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆள் என்கிட்ட நீயே இப்படி ஒரு பொய்யே சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சட்டம் சொல்லும். சட்டத்துக்கு ஆதாரம், சாட்சி, இப்படி எல்லாமே தேவை. உங்க அண்ணன் அந்த ஆபீஸ்க்கு போய் அந்த ராம 10 பேருக்கு முன்னாடி அடிச்சிருக்கான். அதை எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான். நான் அங்கே போய் பார்த்தப்ப உங்க அண்ணன் கொலவரியோட நின்றுகிட்டு இருந்தான். அந்த ராம் அடிபட்ட காயத்தோட நின்றுகிட்டு இருந்தார். அதனால தான் நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா போச்சு. அப்போ என் கம்ப்ளைண்ட் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா சார்? நீ சொல்ற மாதிரி உடனே ராம் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாதுமா? ஏன்னா ராம் பெரிய கம்பெனில ஒரு பொறுப்பான பதவியில இருக்காரு. அப்ப இதுக்கு என்னதான் சார் வழி? ரெண்டு வழி இருக்கு. சொல்லுங்க சார், உடனே செஞ்சிடலாம். ஒன்னு, ராம் தான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கணும். இல்ல, நீங்க அவர் மேல சொல்ற புகாருக்கு ஏதாவது ஆதாரம், சாட்சி, இப்படி ஏதாவது வேணும். அது இல்லாம வினோத்தை வெளியே விட முடியாது. இப்ப நீங்க கிளம்புங்க.
அதுக்கு பதிலே சொல்லாம டிவி பாத்துட்டு இருக்க. கொண்டா அப்படி டிவி பார்த்தது போதும். ஏமா இப்ப டிவி ஆஃப் பண்ண? ஏண்டா டிகிரி படிச்சிட்டு டிரைவர் வேலைக்கு போக போறியா? என்னமா நீ இதுக்கு முன்னாடி ட்ரை சைக்கிள் ஓட்டி தெரு தெருவா கேவலமா தண்ணி கேன் போட்டுட்டு இருந்தேன். அந்த வேலை போனதுக்கு என்னமோ கலெக்டர் வேலை போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் டிரைவர் வேலைக்கு போறேன்னு சொன்னது கேவலமா தெரியுதா? அதுக்கு இல்லடா. என்ன அதுக்கு இல்லடா? நீ அவ்வளவு ஃபீல் பண்ணினா அங்க எங்க காசு நீட்டி எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல வேலையா வாங்கி கொடு. எப்ப பார்த்தாலும் எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு மட்டமா தான் தெரியும். பேசாம உன் புருஷன மாதிரி வேலை செஞ்சாதான் உனக்கு சரிப்பட்டு வரும். டேய் அந்த ஆளு எங்கட வேலைக்கு போறாரு? சும்மா தானே இருக்காரு? அதத்தான் நானும் சொல்றேன், வெட்டி ஆபீசர். அதானே பார்த்தேன், எனக்கு தெரியாம அந்த ஆளுக்கு புத்தி வந்து எங்கயாவது வேலைக்கு போயிட்டாருன்னு நினைச்சேன். வாமா அர்ச்சனா, போன கறி என்ன பாச்சு? வினோத போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. கோர்ட்ல தான் பார்க்கணுமா? ஐயோ, அந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன கஷ்ட காலமோ தெரியலையே. இது வரைக்கும் அந்த தம்பி ரெண்டு வாட்டி ஜெயிலுக்கு போயிடுச்சு. முதல்ல ஏதோ பணத்தை திருடிட்டாருன்னு போச்சு, இப்ப யாரையும் அடிச்சு போட்டுட்டு போயிடுச்சு. அந்த அம்மா என்னமோ நம்ம குடும்பத்தை தரங்கட்ட குடும்பம்னு பேசுறாங்க. இப்ப அவங்க புள்ள பண்ணிருக்கிற காரியம் தரமான விஷயமாமா? இப்பதானே கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் அலையிற குடும்பம்னு தெரியுது. என்னம்மா நீங்க, அவர் தங்கச்சிக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சா அவனை அடிச்சிருக்காரு, அதனால போலீஸ் அவரை பிடிச்சி ஜெயில வச்சிருக்காங்க. ஏன் நம்ம ராணிக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் சும்மா விட்டுருவேனா? அதே மாதிரி தானே வரும். இது போய் பெருசா கௌரவ குறைச்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னமாப்பா, அந்த குடும்பத்தை பத்தி பேசினால நீ ஏதாவது பேசி ஏன் வாயை அடைச்சிடுற? சரி விடுங்களம்மா, நான் அர்ச்சனை கொடுப்பே அவங்க வீட்டுல விட வேண்டியது இருக்கு. அப்படியே நானும் அங்கேயே தங்க வேண்டியிருக்கும். அத உங்ககிட்ட நேர்ல சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். என்னது, நீ அந்த வீட்டுல போய் தங்க போறியா? ஆமாமா, அத்தையும் மாமாவும் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக மதுரை வரைக்கும் போயிருக்காங்க. வினோதூர பாவம் ஜெயில இருக்காரு. அந்த வீட்டுல ஆம்பளைங்க யாருமே இல்லமா. மூத்த மருமகங்கிற முறையில நான் தானே போய் தங்கி ஆகணும். அதெல்லாம் ஒன்னு வேணா செல்வா, நீ அந்த வீட்டுல எல்லாம் போய் தங்க கூடாது. வேணும்னா அர்ச்சனை கொண்டு போய் விட்டுட்டு வா. செல்வா, நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், சொல்றத கேளு. என்னமா நல்லதுக்காக சொல்றீங்க? வயசு பொண்ணுங்க அந்த வீட்டுல தனியா இருக்காங்க. அடிவாங்கனந்தரா மோசமானவன், எதுக்கு துணிஞ்சவன் செல்வாக்கானவன். ஆம்பளைங்களை அந்த வீட்டுல நல்ல அடையாளங்களை அமைச்சு வம்பு பண்ணா பாவம் அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஆமாமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். சோ அண்ணன் கூட சேர்ந்து நானும் போறேன். அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நானும் பாதுகாப்பு கொடுக்கறேன், ஜஸ்ட் லைக் எ பாடி கார்ட். ஒண்ணு வேணாம், நீ அங்க போனாதான் அந்த பொண்ணுங்களுக்கு ஆபத்தே. நீ இங்க இருந்தாலே அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க, அதனால நீ இங்கே இரு. இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நீ அங்க போய் தங்கி உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாத்தியா? மா, எந்த நேரத்துல என்னமா பேசுறீங்க? அப்படி எந்த பிரச்சனையும் வராதுமா, மீறி வந்தா நான் பாத்துக்கிறேமா. அது மட்டும் இல்ல, நீ அங்க போய் தங்கி ஒரு சொல்லு வந்துட கூடாதுன்னு நான் கவலைப்படுறேன். மாமியார் வீட்டுல தங்கினா யாருமா தப்பா சொல்ல போறாங்க? மாமியார் காரி தான் தப்பா சொல்லுவா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு இன்னுமா புரியல? வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல, அதுவும் ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல எந்த தைரியத்துல வந்து தங்கினான்னு உன் மாமியார் காரி நாக்குல நரம்பு இல்லாம பேசுவா. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்க தனியா இருக்கிற வீட்டுல ராத்திரி நீ போய் தங்கினா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள தப்பா பேசுவாங்க. மா, அது என் மாமியார் வீடுமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாமியார் வீட்டுல மருமக தங்கினா யாருமா தப்பா பேச போறாங்க? மத்தவங்க பேசுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா உன் மாமியார் காரி பேசுவா. ஆகாத மாமியாருக்கு வேண்டாத மருமக, கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி நீ தான் ஆரம்பத்துல இருந்தே வேண்டாத மருமகன் ஆயிட்டியே. அதனால நீ நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாதான் தெரியும். இத பாரு, அந்த அம்மா குணம் தெரிஞ்சுதாப்ப நான் சொல்றேன். போதும்மா விடுங்க, அர்ச்சனா முன்னாடி உங்க அம்மா பத்தி இப்படி தப்பா பேசினா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையாமா? அர்ச்சனா யாருடா? அவ நம்ம வீட்டு பொண்ணு, அவ எதுக்காக என்ன தப்பா நினைக்கணும்? நீ ஏன் சொல்லுமா, உங்க வீட்டுல உங்க அம்மா என் புள்ள செல்வத்தை இப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்காங்க. அதையெல்லாம் கேள்விப்பட்டு இந்த தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன், நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. மா, இப்படி பேசிட்டே இருந்தா நேரம் தான் மா, நாங்க கிளம்பணுமா? ஏண்டா நான் இவ்வளவு தூரம் சொல்ற, மறுபடியும் போறேங்கிறேன்னா என்ன அர்த்தம்? பேச்ச கேட்டாங்க, பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாடுமா. நான் காலைல வந்து பேசுறேன், நான் கிளம்புறேன். வா. பாத்தியாட வசு, என் பேச்ச கேட்காம போயிட்டே இருக்கா? பின்ன என்னமா, ஊரே பத்திட்டு எறியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வச்ச மாதிரி அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இங்க நீ உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இந்த அப்படி சன் டிவி உட்காந்து பாரு. போங்கடா போங்க, எல்லாரும் எக்காடா கட்டி போங்க, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. முன்னேறு போற வழியில தானே பின்னேறும் போகும், அவன் போற வழியில தானே நீயும் போவ. போய் வந்ததை வாங்கி கட்டிட்டு வாங்க. என்ன உனக்கு எங்கேயாவது போகணுமா? போடி போ. எப்பமா வருவாரு? அம்மா அப்பா எப்பமா வருவாரு சொல்லுமா? அப்பா என்ன தப்பு பண்ணாருமா?
ஏமா அப்பாவு போலீஸ் பிடிச்சிட்டு போச்சு. ஏமா பேச மாட்டேங்கிறீங்க. அப்பா எப்பமா வருவாரு சொல்லுமா? எப்போ வருவாரு? போ அவகிட்ட போய் கேளு. ஏன் நீ குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க? வேற எப்படி நடந்துக்கிறது? இப்ப அவர் ஜெயில இருக்காருனா அது காரணம் இவதான். அவரை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு இவளுக்கு தானே தெரியும். அப்போ அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கு கவி தான் காரணம்னு சொல்றீங்களா? பின்ன வேற யார் காரணம்? அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல போய் தானே அடிச்சடியில இறங்கி ஜெயில இருக்காரு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் நடக்கணும் எங்களுக்கு தெரியுமா? நானும் எவ்வளவோ அண்ணனை தடுத்து பார்த்தேன், ஆனா அவர் கோவப்பட்டு இப்படி அடிதடியில இறங்கிட்டாரு. அது காவியா என்ன பண்ணுவா? ஏய், அவர் முன்கோபம் உள்ள மனுஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அவர்கிட்ட நாசுக்கா விஷயத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு பெருசா ஆர்ப்பாட்டமா சொன்னீங்க. உங்களுக்கு என்னடி வந்தது? ஏன் புருஷன்ல ஜெயில இருக்காரு, இன்னைக்கு இவளுக்காக போயிருக்காரு, அன்னைக்கு அர்ச்சனைக்காக போனாரு, இன்னும் யார் யாருக்காக எல்லாம் போக போறாரோ தெரியல. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அவர் ஜெயிலுக்கு போறதே பொழப்பா போச்சு. சீ, என்ன நீ இங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை யார்கிட்ட சொல்லுவோம்? எங்க கூட போறது அண்ணன் கிட்ட தானே. அதனாலதான் நாங்க அண்ணன் கிட்ட சொன்னோம். ஆனா இப்படி ஆகணும் எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு எப்படி இவ பொறுப்பாவா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், அவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் இவ தாண்டி. ஆ